ஓம் தத் புருஷராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோயே இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு ஏதாவது வழிவகை இருக்குதா இல்லை ஏதாவது வழிபாடு இருக்குதா அல்லது ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்குண்டான பதிலை வந்து உறுதியாகவும் தெளிவாகவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நோயே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத விட இருக்கிற நோய் வந்து பெருகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையாவது கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழல் ஏன்னா யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோய் அல்லது மறைமுக நோய் இருக்கக்கூடியது அல்லது மன நோயாவது இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான காலங்களில் நோயே இல்லாத வாழ்வுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக வந்து மருத்துவத்தை எடுத்துக்கலாம் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியான வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் அதே சமயம் வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து சரியான ஒரு உணவு முறையை கடைபிடிக்கலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடலாம் சரியான நேரத்துக்கு தூங்குறது அப்படிங்கிறத விட சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுக்கலாம் என்னதான் தூக்கம் என்னதான் ஓய்வு இருந்தால் கூட காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துக்கலாம் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே காலை கடன்களை முடிச்சிட்டு நம்ம கடவுள் வழிபாடு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள எடுத்துக்கலாம் இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வெளிவருவதற்கு அல்லது நோய் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் நோய் இல்லாத வாழ்வுக்கு தாய் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அதே சமயத்தில் பொருத்தமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சிறு வயதில வந்து நம்ம என்னதான் சாப்பாடு என்னதான் வேறு விதமான விட்டமின் புரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக தாய்ப்பால் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே ஈடு இணையற்ற வெறும் பசி மட்டுமல்ல உங்களுடைய உடல் உறுப்பு மட்டுமல்ல உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் சரியான முறையில் வளர்வதற்கும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரையில் வந்து அருள் பாலிக்கிறதுக்கும் தாய்ப்பால் தான் தகுதியானதாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாய்ப்பாலில் வந்து வெறுமனே பசி ஆத்துறது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு அந்த குழந்தை எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரி வளரணும் அந்தந்த அந்த குழந்தைக்கு எந்த வயசில் பல் விழுகணும் எந்த வயசில் பல் முளைக்கணும் அந்த குழந்தைக்கு வர வரக்கூடிய அந்த பல்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பல்லாக இருக்கக்கூடிய ராஜபல்லாக இருக்கக்கூடிய யோகமான பல்ல அமையணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுக்கு காரணகர்த்தாகவும் அடிப்படை தளமாகவும் இருக்கக்கூடியது தாய்ப்பால் அதனால எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியவதிகள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் என்ற தலை சிறந்த ஒரு ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கோம் சரியான வயசுல தரிய சரியான பக்குவத்தோடு சரியான தாய்ப்பால் குடித்து வளர்ந்த எந்த குழந்தையும் அவ்வளவு எளிதில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பை சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவும் உண்மையாகவும் நன்றாகவும் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சின்ன வயசில் தெரிஞ்சோ தெரியாமலோ தாய்ப்பால் கொடுக்க முடியாத அல்லது தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகள் வந்து பயப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே தாய்ப்பாலுக்கு ஓரளவு இணையாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழ சாரும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்கோடி சார் இந்த சாத்துக்கோடி ஆரஞ்சு பழ சூஸ் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தானாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஆரஞ்சு பழ தோலை வந்து மிக்சியில் அரைச்சு அதை வந்து அதாவது முகத்தில் பூசுறது உடம்புல பூசணும்னா தோல் வளவளப்பாக இருக்கும்னு சொல்ல கேட்டுட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து அந்த ஆரஞ்சு பழத்துக்கு கொடுக்குறது இல்லை ஆரஞ்சு தோல் வந்து அழகாக கொடுக்குது தோல் வந்து மினி மினிமினிப்பு கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனால் ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான சக்தியையும் ஆத்மார்த்தமான ஒரு விஷயங்களையும் நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த தாய்ப்பாலுக்கு ஓரளவு இணையாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் சாறு அல்லது சாத்துக்கொடி சாறு சாப்பிடுவது நல்லது இப்போ நிறைய கவனித்து பாருங்களேன் யாராவது ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார்னு வைங்களே அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவர் நோயாளியை பார்க்க போகும்பொழுது முதல்ல வாங்குறது என்ன ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி அதுக்கப்புறம் தான் வாழைப்பழம் யாராக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் அல்லது சாத்துக்கொடி சாறு சாப்பிடலாம்ங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது மருத்துவ சாஸ்திரப்படி விட்டமின் புரோட்டீன் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் விட்ட ஒரு சில சத்து தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழசாறு சாத்துக்குடி சாறு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கருந்திராட்சை வந்து சாப்பிடுவது நல்லதாக இருக்கும் கருந்திராட்சையில் கூட உலர் திராட்சை சாப்பிடுறது உங்களுடைய உடம்புக்கு வந்து நல்லதாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் தாயின் மடிமீது தலை வச்சு சாப்பிடும் பொழுது தாயுடைய கையால் ஊட்டும் பொழுது அல்லது தாயாருடைய சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான சக்திகள் உங்களுடைய உடம்புக்கு வந்து பூரணமாக கிடைக்கப்பெற்று உங்களுடைய உடல் உறுதி கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே சாப்பாடு சாப்பிடும் பொழுது சந்தோஷமாக சாப்பிடும் அப்படின்னா அந்த சாப்பாடு இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சாப்பிடும் பொழுது எந்த ஒரு ஞாபகம் எந்த ஒரு நினைவு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சாப்பாட்டில் மட்டுமே உணவில் மட்டுமே கவனம் செலுத்தி சாப்பிடணுங்கிற விஷயத்தை நமக்கு எல்லா சாஸ்திரமும் சொல்லி வச்சுருக்குது அந்த உணவை கூட தாயாருடைய மடியில் இருந்தோ தாயாருடைய மடியில் அமர்ந்தோ அல்லது தாயாருடைய கையால் வந்து நமக்கு ஊட்டப்பட்டோ அல்லது தாயார் பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம தாயாரோட சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும் பொழுதோ அல்லது தாயாருடைய கையால் பரிமாறி

அந்த குழந்தைக்காக பசு மாடை வாங்கி தானம் பண்ணுவாங்க அதாவது தன்னுடைய மகளுக்கோ அல்லது மருமகளுக்கோ வந்து மாமனார் வந்து பசு மாடு அதாவது காராம் பசு மாடு வாங்கி தானம் பண்ணுவாங்க எதற்கு அந்த காராம் பசு பால் வந்து இந்த குழந்தை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய்ப்பாலும் இந்த காராம் பாலும் குடிக்கிற குழந்தைக்கு வந்து பின்னால் வந்து விஷப்பூச்சிகள் தீண்டினாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அப்படி பாதிப்பை ஏற்பட்டால் கூட சின்ன சின்ன பாதிப்போடு விடுபடக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நோய் எதிர்ப்பு மட்டுமல்ல மன தைரியம் மன எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களும் கூட பக்குவமாக கிடச்சிட்டு இருக்குது இந்த தாயாருடைய அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சாதாரணமாகவே ஹோட்டல்ல வாங்கல கூட உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவை தாயாருடைய கையில் கொடுத்து தாயார் பரிமாறி அது தாயார் வந்து கையால் எடுத்து கொடுத்து அதை சாப்பிடும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய நச்சு கூட உங்களை எட்டி பார்க்குறது இல்லை பாதிப்பு பாதிப்பு கொடுக்கறது இல்லைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் நம்ம ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உணவு விடுதியில் வந்து எவ்வளவுதான் ஆடம்பரமான உணவு இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண உணவுக்கு வந்து சந்தோஷமும் சக்தியும் அதிகம்ங்கிற விஷயம் நமக்கே தெரியும் அதனால் குடும்பத்தோடு சேர்ந்து உணவு அந்த ஒரு சூழலை எல்லோருமே ஏற்படுத்திக்க அதே சமயத்தில் வந்து முடிஞ்சளவுக்கு தாயாரோடு சேர்ந்து உணவு உண்ணக்கூடிய பழக்கத்தை உணவு ஒரு சூழலை ஏற்படுத்திக்கலாம் பொதுவாகவே குடும்பத்தோட தாயாரோட சேர்ந்து நம்ம வந்து உணவருந்தக்கூடிய சூழல் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் கூட இல்லாமல் மறைஞ்சு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட முடியல அல்லது வந்து தாயாரோடு சேர்ந்து சாப்பிட முடியல நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் ஊருக்கு வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாயாரோடு அமர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த மகத்துவம் கிடைக்கும்

கூட்டிட்டு போறது விஷயத்த இந்த நேரத்தில் பதிவு பண்ணி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னோட ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்